ஆர்எஸ் வாய்ஸ் அன்பு நேயர்களே, அன்பான வணக்கம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பெருமையோடு பாடினார் மகாகவி பாரதி. இந்த தமிழ்நாட்டின் சிகரங்கள் எவ்வளவு பேர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கல்வி கண் திறந்த காமராசர் என்று போற்றப்பட்ட பெருந்தலைவர் இந்திய தேசத்தின் இன்னொரு காந்தியாகவே வாழ்ந்தார். தென்னாட்டு காந்தி, கருப்பு தங்கம், கிங் மேக்கர், படிக்காத மேதை என்றெல்லாம் பலபட பாராட்ட பெற்ற ஒரு அற்புதமான தலைவர். சுயநலமற்ற, ஏன் சுயநலம் என்றால் என்ன என்றே தெரியாமல் வாழ்ந்து வழிகாட்டிய மகான். ஒரு முறை ஒரு நிருபர் கேட்கிறார், உங்க கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவேன். எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய உடனே அடுத்த செகண்ட் அந்த பதில் வந்தது. 9 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், 9 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். எப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒரு மாமனிதர், எவ்வளவு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை. சார், உலகத்துல ஒன்னு சொல்ற ஞாபகம் வச்சிங்க, முற்றும் துறந்த பட்டினத்து துறவியால கூட பெற்ற தாயை துறக்க முடியல. ஆதிசங்கரர் கூட தன்னுடைய அம்மா ஆரியாம்பாளுடைய இறுதி சடங்குக்கு வர்றாரு, ஆனா பெற்ற தாயை கூட தன்னுடைய இடத்துக்கு வர வேணாம்னு ஒதுக்கி வைத்து வாழ்ந்த ஒரு உத்தமராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராசர். அம்மா சொல்றாங்க, விருதுநகர்ல நான் தனியா இருக்கிறேனாப்பா, சென்னைக்கே வந்துடுறேன். வேண்டாம், நீ வருவ, அப்புறம் உனக்கு வேண்டியவங்கெல்லாம் உன் உறவு அந்த உறவுன்னு உன் பேரை சொல்லிக்கிட்டு உரை சொல்லிக்கிட்டுலாம் வருவாங்க, அது ஒரு பெருங்கூட்டமாயிடும், வேணவே வேணான்னு மறுத்துட்டேன். நான் எப்பயாவது வந்தேன்னா உன்னை பார்த்துட்டு போறேன். இந்த உள்ள உறுதி அந்த மாபெரும் தலைவருக்கு இருந்த சிறப்பம்சம். அன்பானவர்களே, இந்த தமிழகத்தில் அணைகள் கட்டிய பெருமைக்குரியவர், பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார், பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்த பெருமை அவர்தான் சார். ஏழை பிள்ளைகளெல்லாம் கல்வி கற்று வாழணும்னு ஆசைப்பட்டவர். தான் கற்காவிட்டாலும் என் பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை குறிப்பிடுகிற போது பச்சை தமிழர் என்று குறிப்பிடுவார். ஒரு முறை ஒரு தேர்தலுக்கு முன்பாக கூட்டம் நடக்குது, விருதுநகர் பகுதி என்று நினைக்கிறேன். அங்க தேர்தல் கூட்டத்தில் காமராசன் என்ற பெயருடையவர் போய் பேசுறார். இப்ப வால் போஸ்டர் என்ன அடிச்சிருந்தாங்க, படித்த காமராசர் பேசுகிறார் அப்படின்னு எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்போ மறுநாளுக்கு மறுநாள் தேர்தல் கூட்டத்துக்கு தந்தை பெரியார் போகிறார். இந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டார். மேடையில் ஏறின உடனே சொன்னார், அவன் சரியாகத்தான் போட்டிருக்கான், காமராஜர் கட்டி வச்ச பள்ளிக்கூடத்தில் படித்த காமராசர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பலத்த கைதட்டலோடு அதை அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தின. அவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. ஐயா, அவர் தானே முத முத மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். உண்ண உணவு, உடுக்க உடையும், இருக்க இடமும் அத்தியாவசியம். இந்த 3ஐயும் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை உடையது கல்வி.
ஆனால்தான் உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முடியாது கற்றல் என்றேன்னு புறநானூறு சொல்லுது. ஆனா பெருந்தலைவர் புறநானூரை படிக்கல, ஆனா அதன்படி வாழ்ந்த செயல்படுத்தின. ஒரு நாள் அது ஒரு ஆச்சரியமான விஷயம், புதன்கிழமை காலையில 10:30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு 10:30 இருக்கும், ஒரு ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு ஒரு பையன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனை காரை நிறுத்திட்டு அவனை கூப்பிடுறாரு, ஏய் பள்ளிக்கூடம் போக வேண்டிய வயசுல மாடு மேய்க்கிறியாடா, ஏன் பள்ளிக்கூடம் போல? இந்த பையன் துணிச்சு, இவர் தான் முதலமைச்சர்னு தெரியாது அவனுக்கு. சாமி மாடு மேய்ச்சா ஆண்ட சோறு போடுவான், பள்ளிக்கூடம் போனா எவன் போடுவான்? பள்ளிக்கூடத்து சாப்பாடு போட்டா நீ பள்ளிக்கூடம் போவியா? நீ சாப்பாடு போட்டு பாரு, நான் போறனா இல்லையா பாரு. சபாஷ், உடனே நோட் பண்ணிக்கினாரு, வந்தாரு. கல்வித்துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டாரு, மதிய உணவு திட்டத்துக்கு உருவாக்கத்தை பண்ணாரு, சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணாரு. அப்ப கூட சட்டமன்றத்தில் நிறைய பேர் கேட்டாங்க இது சாத்தியமாகாது, கஷ்டம். அப்பதான் பெருந்தலைவர் சொன்னார், நான் பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு உறுதியா இருந்தார். அப்புறம்தான் அது வந்து சத்து உணவு திட்டமாக மாறிச்சு. அது ஆதாரம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அந்த மதிய உணவு. இன்னொன்று பாருங்கள், அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் சொன்னான்றதுக்காக அதை ஒதுக்கல. அவர் சொன்னவன் யாரென்று பார்க்கவில்லை, சொன்ன செய்தி என்னவென்று பார்க்கிறார் என்றால் அவர்தான் தலைவர். தலைவனுக்குரிய அழகு இன்னார் இனியர் என்று பார்க்காமல் பெரியோரை வியத்தது மேலமே சிறியோரை இகழ்தல் அதனும் மேலமே புறநானூற்றுல அதை செயல்படுத்தி இருக்கிறார் அந்த பச்சை தமிழர். எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் சார். இன்னொரு விஷயம் தெரியுமா, ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு. பரமக்குடியில பிரபலமான காங்கிரஸ்காரர், அவருடைய மகனுக்கு ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் இடம் கிடைக்கணும். அந்த பிள்ளை வந்து நேர்மையாக மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அந்த ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி குரூப்பில் சேர்றதுக்கு உரிய தகுதி இருக்குது, ஆனால் மறுக்கப்பட்டுட்டார். அவர் நேராக வந்து பெருந்தலைவரிடத்தில் சொன்னார், ஏன் என்னுடைய பிள்ளைக்கு மறுத்துட்டாங்க, அதற்கான தகுதி இருக்கு, மதிப்பெண் இருக்கேன்னார். அப்போ ஒரு எஜுகேஷன் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா அவர் கொடுக்கல? ஐயா எம்எஸ்சி ஃபிசிக்ஸுக்கு படிக்கிறதுக்கு 12 பிள்ளைகள் மட்டும்தான் நாம் தேர்வு செய்ய முடியும், அதற்கான லேபு வசதி தான் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு பையனை கூட சேர்க்க முடியாது, இவர் 13வது பேரில் வராரு, முடியல. அப்படியா? ஏம்பா அப்படிதான்பா சட்டம் சொல்லுது, விதி சொல்லுது, நீ போ அப்படின்னு சொல்லலை பெருந்தலைவர். அந்த எஜுகேஷன் செக்ரட்டரியே கேட்டாராம், சரி உங்கள் வீட்டில் ஒரு 12 பேர் இருக்கீங்க, எவ்வளோ சோறு வடிப்பீங்க? 1 கிலோ வடிப்புங்க. சரி மேலேயும் ஒரு 4 பேர் வராங்க, என்ன பண்ணுவீங்க? 12 பேருக்கு முதல்ல ஒரு முறை வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுலேயே மறுபடியும் உலை வச்சு இன்னும் 4 பேருக்கு சேர்த்து வடிப்போம். சரி இப்போ அந்த 12 பிள்ளைகள் எவ்வளோ நேரம் படிக்கிறான்? காலையில் 10 4. சரி அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எதனா ஒரு வசதியை பண்ண முடியுமா அப்படின்னு யோசியேன் அப்படின்னார் பாருங்க. அன்றைக்கு உதயமானது தான் மாலை நேர கல்லூரி, நண்பர்களே யோசனை பண்ணிப்பார். அனுபவம், அறிவை தாண்டிய ஒரு அனுபவம், அனுபவத்தை தாண்டிய ஒரு மனித நேயம், முறையான மனிதனுக்கு முறையானது கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய பெருமனம், அந்த பெருந்தனம் பெருமனம் தாயா பெருந்தலைவர். நீங்க அதெல்லாம் அந்த வரலாறு படிக்கும் போது நெகிழ்ந்து போயிடுவீங்க. நாங்குநேரியில ஒருத்தர் திரையரங்கம் கட்டிட்டார் காங்கிரஸ்காரர், திரையரங்கம் கட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்போ ஐயா வந்து முதலமைச்சராக இருக்காங்க, அந்த திரையரங்கத்தை பெருந்தலைவர் முதலமைச்சர் வந்து திறந்து வைப்பார்னு போஸ்டர் அடிச்சிட்டாரு, இன்விடேஷன் போட்டாரு, நேராக கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கூப்பிட்டார். கலெக்டர் கேட்டாரு, முதலமைச்சர் வரணும்னா முதல்லே வந்து கலெக்டருடைய பார்வைக்கு அது வந்திருக்கணுமே, என்னை கேட்காம கொள்ளாமலே நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டீங்களே எப்படி? அதெல்லாம் வந்துருவாருங்க,
இல்லைங்க, முறை இல்லை, அது புரோட்டோக்கால் அப்படி கிடையாது. அப்படியா நீ ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு காரசாரமாக அவர் கட்சிக்காரர்கள் மாதிரி பேசிட்டார். அப்போது கலெக்டர் சொன்னார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, இவர் இந்த சத்தம் போடுற வேலையை என்கிட்ட வச்சுக்காரு. நான் நினச்சேன்னா எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆகிடுவேன், ஆனால் உங்கள் சிஎம் நினச்சா கூட இந்த கலெக்டர் போஸ்ட்டு வர முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சத்தம் போடுற வேலையை வச்சுக்க போன்ட்டேன். ஆ, ஒரு பாயிண்ட்டு கிடச்சிதுறான்னு அவன் அப்படியே தூக்கின்னு வந்து நேராக முதலமைச்சர் பெருந்தலைவரை வந்து பார்த்துட்டு இந்த கலெக்டர் திமுரு பிடிச்சவன் அப்படி தான் சொல்லிவிட்டார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் அவர்கள் சொல்லுகிறார், அவன் சரியாத்தான்யா சொல்லியிருக்காரு, சரியாத்தானே சொல்லியிருக்காரு. அவர் நினச்சா வந்து போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன் நின்று எம்எல்ஏவாய் முதலமைச்சராக வரலாம் ஐயா, நான் நினச்சா கலெக்டர் ஆக முடியுமா? சரியாத்தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜனநாயகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதை விட என்ன ஐயா உதாரணம் வேணும்? சத்தியத்துக்கு உட்பட்டதை உண்மைக்கு உட்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஒரு ஜனநாயக அமைப்பு இல்லையா? என்ன ஒரு அற்புதம்! எல்லாத்திலையும் அப்படி ஒரு பார்வை, மேலே மட்டும் அவர் பார்க்கல, கீழே இறங்கி பார்த்த பெருமைக்குரியவர். சார், ஒரு பொண்ணு நடக்கிற தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு குழந்தை எடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஐயா முதலமைச்சருடைய வீட்டுக்கு வருது. அப்போ ஒரு எம்பியாக தான் இருக்கார். ஐயா உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்தால் ஐயாவை பார்க்கணும்னு செக்யூரிட்டிகிட்ட சொல்லு, செக்யூரிட்டி வேறட்டி அடிக்கிறாங்க, இதுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் வந்து எதையாவது வாங்கணும்னு கேட்கறது, ஓபா ஓப்போன்னு விரட்டார். அப்போ ஐயாவுக்கு உடம்பு வேறு சரியில்லை, லேசாக தான் ஜோரம் இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு மேலேருந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு மாடியிலேருந்து எட்டி பார்த்துட்டு அனுப்புங்கயா அப்படின்னார். நல்லா பிள்ளைங்க உள்ளே போச்சு. என்னப்பா என்ன வந்திருக்கீங்க? ஐயா வணக்கம், நாளைக்கு எங்கள் அக்காவுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷனு, ஃபீஸ் கட்ட வழி இல்லை, அம்மாவுக்கும் உடம்பு சுகம் இல்லை, படுத்துட்ருக்காங்க, அதனால் நான் வாங்கி கேட்டு வாங்கி போகலான்னு வந்தேங்க ஐயா. நீங்கள் தான் படிக்கிறதுக்கு உதவுறாங்களே, உதவுறீங்களாமே, ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க ஐயா. நெகிழ்ந்து போனார் பெருந்தலைவர். அங்கேயும் இங்கேயும் ஊரெல்லாம் அலசுறார். 10 ரூபாய் இல்லை, அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல மடித்து போட்டிருந்த 10 ரூபாய் கண்ணில் பட்டுது. அப்படியே அதை எடுத்தார், அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தார். இதை கொண்டு போய் கொடுமா அக்காவுக்கு பிஸ்கட் போச்சுங்க. அந்த பிள்ளைங்க போச்சு. மறுநாளுக்கு மறுநாள் அதே 3 பசங்களை உள்ளே வருது. இந்த செக்யூரிட்டி விரட்டுறான் பார்த்தீங்களா, நான் அன்னைக்கே இதுங்களை உள்ளே விட்டது தப்புன்னு நான் சொன்ன கேட்கல, இது மறுபடியும் வந்துடுத்து பாருங்கன்னார். அதே சத்தம் கேட்ட ஐயா வர சொன்னார். உள்ளே போன உடனே இந்த குழந்தை 2 ரூபாயை கொடுத்தது பெருந்தலைவர்கிட்ட. என்னமான ஐயா, 8 ரூபாய் தான் என் ஃபீஸு, நீங்கள் கொடுத்த 10 ரூபாய் இல்லை மிச்சம் 2 ரூபாய் ஐயாக்கிட்டே கொடுத்துருன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால தான் என் வந்தேன். அப்போ தான் செக்யூரிட்டியை கூப்பிட்டு சொன்னாங்க. ஏழை பிள்ளைங்க ஐயா, போய் சொல்லாதீங்க. என்ன ஒரு அழகான ஒரு பார்வை! அதனால தான் அவர் ஏழை பங்காளன் என்று நாம் இந்த உலகம் போற்றுகிறது, பாராட்டுகிறேன். அவ்வளவு பெருந்தன்மை. ஏன் அவர் மட்டும் பெருந்தலைவர் பெருந்தலைவர் சொல்றோம்? எல்லாரையும் தலைவர்களை உருவாக்கிய தலைவர் தெரியுமா, அதனால்தான் அவர் பெருந்தலைவர். சார், அவருடைய ஆள்காட்டு விரல் ஒரு காலத்தில் யாரை சுட்டி காட்டி நிற்கிறதோ அவர் தான் இந்திய தேசத்தின் பிரதமராக வரணும். அப்படி ஒரு 2 வாய்ப்பு இந்த உருவானது இந்தியாவில். ஒரு முறை அந்த ஆள்காட்டு விரலை லால் பகதூர் சாஸ்திரியை சுட்டி காட்டியது, இன்னொரு முறை அன்னை இந்திரா காந்தியை சுட்டி காட்டியது. ஒருபோதும் அந்த ஆட்காட்டி விரல் தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கவில்லை. தலைவர்களை உருவாக்கிய தலைவர் அவரால் தான் பெருந்தலைவர். எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு பெருமை! இந்த பெருமைக்குரிய தலைவர்களை எல்லாம் இந்த பூமி பெற்றதே பெரிய புண்ணியம் ஐயா, பெரும் புண்ணியம் அது. நெல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்து வழியாக தொண்டர்களோடு சேர்ந்து அப்படியே போகிறாரு. போகும்போது ஒரு கிராமத்து வழியாக போகும்போது ஒரு விவசாயி எதிரில் வராரு. அவரை கூப்பிட்டு பெருந்தலைவர் கேட்குறாரு. அப்போ முதலமைச்சராக இருக்கார். அப்பா, இந்த ஊரில் பள்ளிக்கூடம் இருக்குதா? இல்லைங்க.
அப்படியா? சரி பா, அப்பயே எஜுகேஷன் செக்ரட்டரிட்ட அந்த ஊர் பேரெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்போ அணுக்கமான ஒரு தொண்டர் சொல்றாரு, வேணாங்க, இந்த ஊர் ஜனங்க நம்ம கட்சிக்கு ஓட்டே போடலைங்க, நம்ம கட்சிக்கு ஓட்டு போடாத ஊருக்கு எதுக்கு நாம செய்யணும்? அப்போதான் பெருந்தலைவர் சொன்னார், இந்த பார் இவங்களுக்கும் சேர்த்து தான் நான் முதலமைச்சர், எல்லாருக்கும் சரிநிகர் சமமாக நடக்கிறது தான் ஜனநாயகம் இல்லையா. அவங்க யாருக்கு விரும்புகிறாங்களோ அந்த விரும்புகிறவங்களுக்கு ஓட்டு போட்டு உரிமை பெற்று கொடுத்தது தான் என் உண்மையான சுதந்திரம், உண்மையான ஜனநாயகம். அப்படி பார்க்காம நீ இப்படி பார்க்குற, எல்லாரும் நம்ம பிள்ளைங்க, எல்லாரும் நம்ம ஜனங்க, எல்லாரும் நம்ம ஜனங்கன்னு சொன்ன தன்மை இருக்குது, அந்த அற்புதமான தன்மைக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஏழை பங்காளர், என்ன அழகான மனிதர். அவர் சேர்த்து வைத்து இந்த கடைசியில் அவர் கையில் இருந்த இருப்பு 60 ரூபாய், கருப்பு காரை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அந்த 60 ரூபாயும் அவர் பயன்படுத்திய கண்ணாடி எல்லாம் அரசுடனையாக காட்சி பொருளாகியது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, அவருடைய பெயரை மக்கள் எடுத்துக்கொண்டார். அப்படி வாழ்ந்த ஒரு மாபெரும் பெருந்தலைவர் காமராசர் பெற்ற தமிழ்நாடு பெரும் புண்ணியத்துக்குரியது. என்றைக்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரையில் அவர் பெயர் நிலைக்கும், அவர் வழி நடப்போம். அவருடைய கனவை நனவாக்குகிற ஒரே செயல் படிப்போம், படிக்க வைப்போம். அதுதான் மிக மிக முக்கியம். நீங்கள் ஒருவரை படிக்க வைத்து விட்டாலே பெருந்தலைவர் உங்கள் உள்ளத்தில் வாழ்கிறார் என்று அர்த்தம்.